திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுவாமி நெல்லையப்பரம்மை காந்திமதி அம்மை திருத்தாள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறையின் இரண்டாவது பதிகத்தின் மூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திப்போம். பதிகத்தின் பொருளை ஒவ்வொன்றாக உணர்ந்து கொண்டு வருகிறோம். இது இரண்டாவது பதிகத்தின் மூன்றாவது பாடலை பெருமான் என்ன சொல்கிறார் என பார்ப்போம். பாடல் இந்த பதிகம் முழுவதும் காந்தார பஞ்சம பண்ணில் அமைந்துள்ளது. பையராவரும் அல்குள் மெல்லியள் பஞ்சி நேரடி வஞ்சிகொள் நுண்ணீடை கையலாள் ஒரு பாலுடைய மீரை சாருமிடம் செய்யலாம் கழு நீர் கமலம் மல தேரல் ஊரலில் சேருளராதன பொய்யிலா மறையோ வாயில் பூந்தராய் போற்றுதுமே. பையராவரும் அல்குள் மெல்லியள் பஞ்சினை ஒத்த மென்மையான பாதமுடைய அம்மை பாம்பின் படத்தை போன்ற அல்குலும், அதாவது பையராவரும் அல்குல் என்பது பாம்பின் படத்தை போன்ற அல்குல். பஞ்சினை ஒத்த மென்மையான பாதம், பஞ்சின் நேரடி வஞ்சி, நுண்ணிய மென்மையான இடையும் கொண்டு விளங்குகின்றவள் உமாதேவி. அன்னையின் தோற்றத்தை சம்பந்த பெருமான் இவ்வாறு வர்ணித்து கொண்டு வருகிறார். அவளுடைய அழகு மெல்லிய நுண்ணிடை உடையவள், அவளுடைய பஞ்சு போன்ற பாதங்கள், இவற்றை உடைய பாம்பின் படத்தை போன்ற அல்குல், இவற்றோடு விளங்குகின்ற அம்மையானவள் பெருமானுக்கு இடது பாகத்தில் விளங்குகின்றாள், மேவி இருக்கின்றாள். அவ்வாறு உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு விற்றிருக்கும் நமது ஈசன் எங்கு இடம்பெற்றிருக்கிறான், எந்த ஊர், எந்த தலத்தை பற்றி இங்கு பார்க்கிறோம் என்றால் திருப்பூந்தராய். திருப்பூந்தராய் தலத்தில் வீற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமான் அந்த ஊரின் பெருமையை சம்பந்தர் சொல்லும்போது, அது திருப்பூந்தராயானது வயல்களில் திகழும் தாமரை மலர்களிலிருந்து துளிர்க்கும் தேன், ஊறிப்பாயும் சேறு உலராத பாங்கும், அஞ்ஞானத்தின் பார்ப்படாத மறையோர் விளங்குகின்ற செம்மையும் கொண்டு திகழ்வது பூந்தராய் என்னும் பதியாகும். அப்பதியில் வீற்றிருந்து உமாதேவியோடு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் எம் ஈசனை போற்றுவோமாக என்று இங்கு தலத்தின் சிறப்பையும் பெருமானது பெருமையையும் நமக்கு உணர்த்துகிறார். செய்யலாம் கழுநீர் மலம், கழுநீர் கழு கமலம் மலர், தாமரை மலர்கள் நிறைந்து காணப்படுகின்ற தடாகங்கள் நிறைந்த திருப்பூந்தராய், அங்கு அந்த தாமரை மலர்களில் செறிந்து விளங்குகின்ற தேனானது சேறு போல கிடக்கின்றது. அந்த தேரல் ஊரலில் சேருல சேர் அந்த சேர உலராத தன்மை பெற்றிருக்கிறது என்றால் நீர்வளம் மிக்க திருப்பூந்தராய் என்று நாம் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஊரில் மறையோர்கள் எவ்வாறு விளங்குகின்றார்கள் என்றால் அஞ்ஞானத்தின் பார்ப்படாதவர்கள், ஞானம் மிகுந்த நல் மறையோர்கள் வாழ்கின்ற திருப்பூந்தராய் என்னும் தலம். இத்தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமான் என்றென்றும் கருணையும் அன்பும் கொண்டு உமாதேவியை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்து கொண்டு மேவுகின்றவர். அவர் எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கின்றவர். அப்பேற்பட்டவனை நாம் வணங்கி அப்போற்றி வாழ்வோமாக என்று சம்பந்தர் குறிப்பிடுகிறார். பூந்தரா என்னும் நகரின் நீர் வளத்தினையும் நிலவளத்தினையும் அஞ்ஞானத்தின் வயப்படாத மறையவர்கள் தம் பக்தி வளத்தினையும் இந்த திருப்பாட்டு நமக்கு உணர்த்துவதாயிற்று. திருச்சிற்றம்பலம்.